தம்பி பைசல மூத்தவா நான் சொல்ற கேளப்பா அந்த படுபாவி நாகப்ப யாருக்குமே அடங்க மாட்டா அவனோட மோதி ஆபத்தை உண்டு பண்ணிக்காதே கையெடுத்து கும்பிடுற போயிடப்பா போயிடப்பா பாட்டி உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி ஓரமா நின்னுகிட்டு என்ன நடக்க போதுன்னு பாருங்க என்ன சிறப்பால் அடிக்கணும் ஆமா சரி ஓட வேண்டியது நம்ம தகரத்தை இருக்கு பல வருஷத்து விரோதம் அப்ப நான் சின்ன பொண்ணு சந்தைக்கு போயிட்டு நானும் எங்க அப்பாவும் நாங்க வளர்த்த ஒரு ஆடும் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தோம் அதோ போது பாரு அவன் தீனி இஷ்டத்துக்கு போய் தின்னுட்டு வா தெரியாம மோதிருச்சு மன்னிச்சிருங்க ஐயா என்டா தோசிக் பயல உன் கெடா வம்ப இழுத்துருச்சு இந்த நாகப்பையனி பின்வாங்க மாட்டான் ரெண்டையும் மோதி பாத்திர வேண்டியது ஐயோ வேண்டாங்க அப்படி நீங்க முடிவு கட்டிட்டா அதுக்கும் நான் தயாருங்க பாத்துருவோம் நான் பரிசு கொடுக்க
நான் எப்படி இங்க வாழ முடியும்? சரி, நீ இங்க இருந்து போய் என்ன செய்வே? கொள்ளை அடிப்பே, கொலை செய்வே. அதை விட நீ இங்க இருக்கிறது ஒண்ணும் பெரிய குத்தம் இல்ல. நீ செய்ய போற நல்ல காரியம் இதுவரைக்கும் நீ செஞ்ச குத்தங்களுக்கு எல்லாம் பரிகாரமா இருக்கட்டும். என்ன சொல்ற? உன்னை இருக்க சொல்றது என் சுயநலத்துக்கு நினைக்காத. நீயே முடிவு பண்ணிக்க. தீபாவளி கொண்டாடுறாங்களா? தீபாவளி இதுக்கு காரணம் நீங்க தான். ஊருக்கெல்லாம் நாள் வைக்கிற நீங்க கேவலம் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வளைஞ்சு கொடுத்தது அவமானம். வேலு, இந்த நாகப்ப ஒருத்தனுக்கு நாள் வச்சுட்டான். அவன் கடைசி ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவகாசம் கொடுப்பாங்கிறது உனக்கு தெரியாதா? அப்படின்னா அவனோட கடைசி ஆசை அந்த பெண்ணை காப்பாத்தி கொண்டு போய் அவங்க அக்காட்ட ஒப்படைக்கிறது. அதையும் நிறைவேற்றி இனி பாக்கி இருக்கிறது அஞ்சு. இன்னைக்கு அஞ்சாவது நாள். அவன் தலையன அவன் கையில பார்க்கணும். இத்தனை வருஷமா இந்த நாகப்பட பத்தி என்னென்ன புகாருங்க வந்தது? எந்தெந்த புகார்களுக்கு நீங்க விசாரணை நடத்துனீங்க? என்னென்ன கேஸ் எழுதி இருக்கீங்க? மேல் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? எவ்வளவோ கேஸ் போட்டோம், எவ்வளவோ விசாரணை நடத்தணும். பொறுப்பான இன்ஸ்பெக்டர் இல்லாததுனால ஒண்ணுமே செய்ய முடியல சார். நான் சொல்றேன், அவனுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை ஃபைல்களும் என் மேஜுக்கு வந்தாகணும் ஒரே வாரத்துல. என்ன? எனக்கு மனசு சரியில்லை. மனசு ஏன் சரியில்லைன்னு கேக்குறியா? சொல்றேன், அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரு ஒரு தொங்கு மீசக்கார. அவர்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். வந்த அன்னைக்கே நாகப்பனை மண்ணுக்காவ வச்சுட்டாரு. ஆம்பளைன்னா அவர் ஆம்பளை, என்னமோ தெரியல. அவர் மேல எனக்கு ஒரு மயக்கம். பாத்தியா வேலு, என் முன்னாடியே ஜனங்க எவ்வளவு தைரியமா போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் துரை. ஆமா, ஏன் ஒரு கைய வெட்டி இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ராஜு என்கிட்ட பிரிச்சுட்டான். கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுக்கு அந்த ரெண்டு கையும் நான் தான். வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்க? அம்மா வந்திருக்காருன்னு சொன்னாங்க, பாத்துட்டு போலாம்னு வந்தோம். அப்படியா, உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஐயா தான்மா. இந்த ஊர்ல எப்ப என்ன நடக்குன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருந்தோம்மா. ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த பயமே விட்டு போச்சு. அப்படி அவர் என்ன பண்ணாரு தெரியாதா? இந்த ஊரையே ஆட்டி படைச்ச நாட்டாமைய உண்டே இல்லைன்னு பண்ணிட்டாரம்மா. இதுல நான் தான் அம்மா துரதிருஷ்டசாலி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருனா நான் என் கணவர் எழுந்திருக்க மாட்டேன், என்ன இந்த விதவ கோலத்துல இருக்க மாட்டேன். நான் கொடுத்து வைக்கலம்மா. 100 வயசு ஐயாவே வந்துட்டாரு. பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நீங்க இந்த முரடனோட சண்டை போட்டது. அவனை பத்தி நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அந்த விதவை சொன்னதுல இருந்து அவன் எப்பேற்பட்டவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சுமங்கலியோட மாங்கல்யத்தை பறிக்கிறவன் கொலபாதகனாத்தான் இருப்பான். அவனுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. அவன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ உங்க கூட வந்தா தெரிஞ்சுக்க. ஓ, பேசுறத பார்த்தா எனக்கு ஒத்தாசைய கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்தாலும் தப்புல. அவர் ஊர்ல இருந்து வரட்டும், முறைப்படி பேசி கல்யாணத்தை முடிச்சுக்கோ. சந்தோஷம் தானே? பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கௌரி, அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் கொலை பார்த்துக்கந்தா எனக்கு மன்னிப்பே கிடையாது. நாகப்பன் செஞ்ச கொலைகள், கள்ள கடத்தல்கள், கற்பழித்தல் எல்லா விவரமும் இந்த பைல்ல இருக்கு சார். ஆமா, புள்ளி விவரங்கள் சொல்றீங்களே தவிர அவனை உள்ள தள்ளுறது ஒத்தாலும் முடியல. எப்படி சார் முடியும்? நாகப்பன் கேஸ் கோர்ட்ல நிக்கணும்னா பலமான சாட்சி இருக்கணும். இந்த ஊர் ஜனங்க யாருமே தைரியமா சாட்சி சொல்ல வரமாட்டேன்றாங்களே சார். ஏ, ஏன் வர மாட்டேங்கறாங்க? இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டீங்க, நீங்க அப்ரோச் பண்ணா நிச்சயமா சாட்சி வருவாங்க சார். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த கிராமமே அடிமையா இருக்கு. ஒருத்தனுடைய ஆசைக்கும் கோபத்துக்கும் ஒரு குடும்பமும் பலியாகிட்டே இருக்கு. இந்த அக்கிரமத்தை ஒழிக்கணும்னா நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணும்.
நீங்க சொல்ல போற சாட்சியை வச்சுதான் நான் அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். இன்ஸ்பெக்டர், அதுக்கு இங்க யாரும் தேவையில்லை. இன்ஸ்பெக்டர், நாகப்ப யார் யார கொன்னா, எதுக்காக கொன்னா, எங்க வச்சு கொன்னா, எல்லாம் இங்க இருக்கு. இன்ஸ்பெக்டர், நீ மட்டும் நாகப்பனுக்கு எதிராக சாட்சி சொன்னா போதும், அவன் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எந்த நிமிஷமும் அதுக்காக தயாரா இருக்கு. ராஜு, உன் மனசு மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ மனுஷனா மாறிட்டேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். குட். எதுக்கு காரணம் தெரியுமா? துறைக்கு விரோதமா சாட்சி சொல்ல போனாரே, அதுதான். தம்பி, உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்கப்பா, இல்லன்னா எல்லாரும் போய் ஊரை பார்க்க போங்க. எங்களுக்கு எதுக்கு சாட்சிக்கு கூப்பிடுறப்பா? நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. இவர் நாகப்பனுடைய ஆளாக ஆகல இந்த ஊருக்கு நன்மை செய்யணுங்கிற முயற்சியில செத்திருக்காரு. இந்த ஊரு திருப்தி ஆயுசுக்கும் போதும்.